அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை நேரில் சந்திச்சு அவர்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அதை படிச்சு பார்த்த சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு அடுத்த தேர்தலுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் அந்த ரிப்போர்ட் மூலமா புரிஞ்சுக்க முடிஞ்சு இதை வந்து வெளிப்படையாக ரவீந்திரசாமி அவர்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு சீமான் அவர்களுக்கும் எனக்கு மன சந்திப்பில் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராஜி தான் சீமான் அவர்கள் ஃபாலோ பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இந்த காணல்களை பார்க்கலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சியை பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் ஆரம்ப காலகட்டத்தில் ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஊடக வெளிச்சம்ன்றதை விட ஊடகத்தில் அவருடைய பெயரை பயன்படுத்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட டைமில் இருந்து இன்னைக்கு வந்து எட்டு புள்ளி இரண்டு வாக்குகளை வந்து பெற்று கூடிய ஒரு கட்சியாக இருக்கு இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி பல முக்கிய வியூகங்களை அமைச்சு களமாடிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பேசி வரக்கூடிய அருந்ததிற்கான உள் ஒதுக்கீடை ரத்து பண்ணனும் அதை வந்து பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை பறிப்பது மாதிரி இருக்கு தமிழ் சமூகத்தை சார்ந்த பட்டியலின மக்களினுடைய வாக்குகளை பறிப்பது போல இருக்கு அதை வந்து நிச்சயமா வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரல் தொடர்ச்சியா சீமான் அவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது சமீபத்தில் மிக பெரிய அளவுல சர்ச்சையாகவும் மாறிச்சு ஸோ தொடர்ச்சியாக வந்து அருந்த சமூகத்திற்கும் சீமானவர்களுக்கும் ஒரு முரண் இருந்தாலும் இது வந்து அந்த பட்டியலில் உள்ள பிற தமிழ் சமுதாயத்திற்கு சீமானவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா இவர் பேசுறதே அவங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது உதாரணத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து மூன்று விழுக்காடு அவர்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பிற சாதிகள் அதிக அளவில் எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களுக்கான இடஒதுக்கீடு கம்மியாக கிடைக்குது நீங்கள் பொது ஒதுக்கீட்டிலருந்து நீங்கள் எடுத்து புதுசாக ஒதுக்கி கொடுங்க ஏற்கனவே இருக்க கூடி இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுலேருந்து அவர்களுக்குன்னு பிரித்து கொடுக்காதீங்க இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பின்னடைவாக இருக்குது அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் சேர்த்து ஒரு குரலை கொடுக்குறாரு ஸோ இதை வந்து யார் இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இப்போ வரைக்குமே கூட மறைமுகமாக யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து இதை சொல்கிறாங்க விசிகாவினுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் கூட சமீபத்தில் இது குறித்த ஒரு அறிக்கையை வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அது மிகப்பெரிய அளவு சர்ச்சையாக மாறிஞ்சி ஆனால் திரும்ப அவர்கள் இது குறித்து எதுவுமே வந்து பேசலை அதாவது அதாவது பறையர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்களினுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது விசிகாவிற்கு ஆனால் அதனாலேயே இந்த உள் இடஒதுக்கீடை எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல விசிக வந்து இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் வந்து பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மூன்று உள் ஒதுக்கீடை கொடுத்தது திமுக அவர்கள் இந்த மூன்று உளுக்காடுக்கு எதிராச்சும் பேசினாங்க அப்படின்னா உடனே திமுக தரப்புல இருந்து இவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு வருவதும் இயல்பான ஒன்றா இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் அவங்க இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல கேட்டு வந்த விஷயமா இருக்கட்டும் இல்லை அவர்கள் தான் இதை கேட்கணும்னு பலரும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயப்பத்தில இருக்கட்டும் இப்ப நாம் தமிழர் கட்சியினர் அதை கையில் எடுத்திருக்கிறாங்க அந்த பட்டியல் வகுப்புல அருந்தெதிர் அல்லாத சமூகத்தினரிடையே சீமான் மீதான ஆதரவை மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக பறையர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் இதனால பெரிய அளவில் பயனடைய போற இதர பிற சாதிகளும் சீமான் அவர்கள் பின்னாடி அணைத்திரல்றதா ரவீந்திர துசேமி அவர்கள் சொல்றாரு இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு வரைக்கும் இருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு ஸோ சீமான் அவர்கள் இந்த இரண்டு சமூகத்தை டார்கெட் பண்ணி அவர் வந்து அரசியல் செய்தால் மட்டுமே இருபது விழுக்காடு வாக்கு வங்கி இவர்களுக்கு இருக்கு அதுல ஒரு பெரிய பங்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னதோட அப்போ இந்த விஷயத்த அவர்கள் கேள்விப்பட்ட உடனே நம்ம எடுத்திருக்கிற விஷயம் ரொம்ப சரியானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருந்தாரு மேலும் வந்து அடுத்ததாக சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை அறுவடை பண்ணணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியானது மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபவுண்டேஷனை போடணும் இன்னும் இதுலேருந்து அடுத்த ஒரு ஜம்புக்கு வந்து அவர்கள் பாயணும் அப்படின்றால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரவீந்திரசாமி அவர்கள் சீமானவர்கள்கிட்ட வலியுறுத்தி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நேரடியாக எதை சொல்லுது அப்படின்னா அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடாது எக்கார்ந்து கொண்டு கூட்டணி போயிடக்கூடாது கூட்டணி போனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி தடுபடும் அப்படிங்கறதையும் சொல்றாரு அது குறிப்பா பாத்தீங்கன்னா ரவீந்திரசாமி அவர்களை தவிர பிறர் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இன்றளவுமே வந்து நாடாளுமன்றத்தில் எட்டு வந்துட்டாங்க ஆனா இவங்க அடுத்த தேர்தலில் மறுபடியும் ஆறுக்கு போயிருவாங்க ஏழுக்கு போயிருவாங்க இல்ல அதை விட கீழே போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வையும் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு அது கடந்த காலத்துல இருந்து இப்ப வரையும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு அவர்கள் சொல்லுவது போல் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்க கூட்டணி போயிட்டீங்க அப்படின்னா அதையும் ரவீந்திரசாமி அவர்கள் சொல்றாரு நீங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வேட்பாளர்கள் போடாம ஒரு பாய் தொகுதியில போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நேச்சுரலாகவே அந்த டோட்டல் ஓட் பேங்க் அப்படிங்கிறது சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தவறை வந்து பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது ரவீந்திரசாமி அவர்கள் சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு இன்சைட்டாக இருக்குது சரி இப்போ இதை வந்து யாரை மையப்படுத்தி இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக விஜய் அவர்களை மையப்படுத்தி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருக்குது இல்லை சீமான் கூட சேர்கிற அளவிற்கு ஒரு கூட்டணிக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு தான் இப்ப இருக்குன்னு சொல்ல முடியாது இது வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி சில காலத்திற்கு முன்னாடி அந்த பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட முடிவு வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா சீமானவர்கள் ரொம்ப வெளிப்படையா நாங்க தனித்துதான் இருநூத்தி பத்தொன்பது தொகுதியிலையும் போட்டிடுவோம் அப்படிங்கிறதையும் உறுதியா சொல்லிட்டாரு மேலும் சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில கூட விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் பத்தி ஒரு பார்வை இருக்கு காங்கிரஸ் கூட போறது பத்தி ஒரு பார்வை இருக்கு அப்படிங்கறத மாதிரி ஒரு சின்ன குறிப்பா சீமானவர்கள் பேட்டியில அதை சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்து பயணிப்பதற்கு அரசியல் களத்தில் விருப்பப்படுறதாகவும் அதனால நம்ம அதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் காங்கிரஸ் கூட போனார்னா நம்ம அவரை பத்தி பேசுறதுலேயோ இல்லை அவர் கூட கூட்டணி போகிறத பத்தி திட்டமிடுறதுலையோ நமக்கு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற சீமானவர்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அதனால விஜயுடைய அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல தா தாவேக்காவும் நம்முடைய நாத்தாக்காவும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு வாதத்துக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு தான் இப்போ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கு ஆனா தேர்தலுக்கு இன்னும் நேரங்கள் இருக்கிறது அதற்குள்ள விஜய் தரப்புல இருந்து அவர்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க களம் எப்படி மாறுது அப்படிங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான்

பாஜக அவர்கள்கிட்ட இல்லை அப்போ நாம் தமிழர் கட்சி பாஜக திமுகவை தான் கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்போ அதிமுக கூட வந்து நல்லது தானேங்கிற மாதிரி ஒரு பார்வை அதிமுகவினுடைய தலைமைகிட்டையுமே இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அப்போ இவர் வந்து போவார் அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது அதற்கு வந்து ஒரு காரணமாக ரவீந்திரசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா திருமாவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அதற்கு அதிமுகவை கூப்பிட்டுருக்காருன்ற செய்தியை சீமான் அவர்கள் எப்படி அதுக்கு பதில் சொல்றாரு அப்படின்னா மதவாத சக்திகள் வேணாம்னு சொல்லி நீங்க பாஜக கூப்பிடாம இருந்தீங்க ஆனா மதவாத சக்தின்னு நீங்களே இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல சொன்ன அதிமுகவை ஏன் கூப்பிடுறீங்க இப்ப வரைக்கும் அதிமுக வந்து மதவாத சக்தி தானே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவர்களை எதிர்ப்பதாக தான் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு இது மூலமா அதிமுக வந்து கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கறதான் தெளிவா தெரியுது அப்படிங்கிறது ரவீந்திரசை அவர்களுடைய பார்வையா இருக்கு ஸோ அப்ப அதிமுகவுக்குன்னு பாஜகவுக்கு டெஃபினெட்டா வாய்ப்பு இல்லை அப்ப இந்த பக்கம் வந்து தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது டிஃபால்ட்டா இவர்களுடைய தனித்துவமான பாணியான தனித்து நிற்பதுதான் ஒரே வழியாறு இப்படி தனித்து நிற்பது எந்த அளவிற்கு வந்து பயனளிக்கும் கடந்த காலத்துல இருந்த மாதிரி அதே அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வாக்கு வங்கி வந்து கிடைக்குமா கடந்த தேர்தல்களில் ஏறின மாதிரி ஒரு ஏறுமுகம் வந்து இன்னும் அதிகமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருக்கு அதற்கு பதிலளித்த ரவீந்திரசாமி அவர்கள் வந்து நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமானவர்களுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு உயரத்தை எட்டும் அதையெல்லாம் தாண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நின்று இவர்கள் போடக்கூடிய அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு சீமானவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கே போறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையும் அதுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை சீமானவர்கள் போடணும் அப்படிங்கிறது அவருடைய வாதமா இருக்கு இதுலயே நம்ம கூட்டணிக்கு போய் சுருங்கிட்டோம் கூட்டணி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாக்கு வங்கி உயரவை நம்ம காட்ட முடியாம போயிடும் ஒரு ஒரு தேர்தலுக்கும் ஒன்று மூன்று ஏழு எட்டு நம்ம ஏறிட்டு இருக்கோம் நிறைய சீட்டுகளும் வேற கட்சிக்கு கொடுத்துட்டோம்னா இந்த வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அப்போ நம்மளுடைய அந்த ஒரு பலத்தை வந்து காட்ட முடியாம நமக்கு ஆகிடும் அதனால பலத்தை நிரூபிப்பதற்கு இன்னுமே நமக்கு காலம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் வாக்கு வங்கியை உயர்த்தணும் அப்படி பார்க்கும் போதுதான் அரசியல் களம் சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆட்சியை கூட பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவிற்கு ரவிந்தர சாமி அவர்கள் பல விஷயங்களை சீமானவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமா அவருடைய ஸ்ட்ராட்டஜியும் வந்து இந்த விஷயங்களை பேஸ் பண்ண இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் குறிப்பா அரசியல் திறனை கூட சாமி அவர்களை பற்றி நம்ம பார்க்கும்போது அவரே வெளிப்படையா பல ஊடகங்களில் பேசும்போது நான் ஒரு சிந்தனையை உள்ளவன் தான் என்னுடைய விருப்பம் என்னுடைய கோல் அப்படிங்கிறது பிரைம் மோடி மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைப்பது வெளிப்படையா சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியையும் பாஜக கூட இணைச்சி பயணிக்கிறதுக்கான பல விஷயங்களையும் அவரும் தனிப்பட்ட முறையில் பண்ணிட்டு இருக்கார் ஒத்திசை கொடுக்கல இருந்தாலும் நம்ம கூட ஒரு வரல நம்மளுடைய திட்டப்படி செயல்படல அப்படின்னாலும் அவருடைய கட்சி என்ன நல்லது நான் எடுத்து சொல்லுவேன் எனக்கு பாரபட்சம் கிடையாது என்னோட ஐடியாலஜின்றது வேற நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டா நான் வந்து ஒரு பொலிட்டிக் அனலிஸ்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா தான் அவருடைய கருத்துக்களையே பதிவு பண்றாரு அந்த வகையில இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை மிக துல்லியமா கணித்த ஒரே அரசியல் திறனை வேலை நம்ம சொல்லலாம் வெளிப்படையா ஊடகங்களை தெரியற அளவுல சோ மற்றவர்கள் எல்லாருமே வந்து வாக்கு வங்கி குறையும் அவங்க கரைஞ்சு போயிருவாங்க காணாம போயிருவாங்க சொல்லிட்டு இருந்த சூழல்ல தொடர்ச்சியா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவருடைய வாக்கு வங்கி ஏற ஏறப்போகுது தான் போகும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமா வந்து கடந்த காலங்களில் கணிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அவர் தான் இப்போ வந்து இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று களம் சரியாக அமைஞ்சது அப்படின்னா அது மிகப்பெரிய உயரத்தை கூட எட்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்கிறாரு ஸோ ஒரு டேட்டாவின் அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்யக்கூடியவர் தான் அரசியல் திறனையாளர் திரு ரவீந்திரசாமி அவர்கள் ஸோ அவருடைய இன்சைட்ஸ் வந்து எந்த அளவிற்கு பலிக்குது குறிப்பாக சீமான் அவர்களினுடைய ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி